ஆட்டோ பிடிச்சு போறாங்க. ஆட்டோ மொத்தம் 15 பேர் ஆட்டோ பிடிச்சு பஸ் வரணும். பஸ் நடி வந்து பஸ் பத்தி போயிட்டாங்க. அதான் சார், இப்ப இந்த புது அலாட்மெண்ட் வரும்போது இந்த ஏரியா கொடுக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே 42 ஒரு பஸ் போட்டு விட்டுருந்தாங்க, தெரியும் சார். இந்த வருஷம் 2 மாசத்துக்கு புது பஸ் அலாட்மெண்ட் வருவாங்க. சரி சார், கண்டிப்பா இந்த ஊர் சரி. ஓகே, நல்ல கேம்பிங் மழை பெய்யுற நேரத்துல வந்து தண்ணி ரொம்ப தேங்கும் இடம், கொஞ்சம் மண் அடிச்சு கொஞ்சம் வயப்பெரும் வடிகாலம் கொஞ்சம் அப்ப குளத்துல இருந்து அள்ளி போட்டு போட்டுக்கலாம். தெரிஞ்சு இல்லாம எனக்கு அடிக்காம இருக்கு, அடிக்க முடியாம கேட்ட முடியாது. மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் போலம் ஊராட்சி வாங்கிக்குளம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியானது 1998 ஆண்டு முதல் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2007 ஆண்டு முதல் திருமதி ஜே லிசி அவர்கள் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இப்பள்ளி ஈராசிரியர் பள்ளியாக சிறப்புடன் செயல்படுகிறது. மாணவர் நலனை கருத்தில் கொண்டு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாகவும் PTA ஆசிரியை நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் MU.க.ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2022 ஆண்டு December 3 எமது பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான விருதை வழங்கி சிறப்பித்து உள்ளார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தலைமை ஆசிரியரை நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார்கள். உழவு தொழிலை முதன்மையாக கொண்டுள்ள எமது கிராமம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்த போதும் வாகைக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி தனியார் பள்ளிக்கு நிகரான அடிப்படை வசதிகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. Is this your axe? Yes, that is my axe. You are an honest man.
just like your grandfather, but I am not giving this to you. The forest is fast disappearing. I can't allow you to cut any more trees. But cutting trees and selling is my livelihood. How will I feed my family? Okay, I understand. Tell the gold and silver axes and use the money to start your business. Thank you very much. Take care of my iron. Goddess, it's your family property. Okay, it will be safe in my collection. இரண்டாயிரத்தி பதினான்கு 2015 கல்வியாண்டு முதல் ஊர் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று எமது பள்ளியில் ஆங்கில வழி கல்வி செயல்படுத்தப்பட்டு தற்போது 1 முதல் 5 வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் இலவசமாக ஆங்கில வழியில் கல்வி பயின்று வருகின்றனர். தமிழ் வழி கல்வி பயின்ற போதே எம் பள்ளி குழந்தைகள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசினர். Money problem, sir. Okay, then describe my personality. What is it? Mind brain personality, sir. Okay, this is an informant. You may you now. MP, sir. What is it now? The performance, sir. MP. What is that, sir? Mentally function. MP, sir. What? My person, sir. Wait for my answer. Next. பாடப்புத்தகத்தையும் தாண்டி நாடகங்கள், பொம்மலாட்டம் போன்ற கல்வி இணை செயல்பாடுகள் மூலமாக மாணவர்களின் பன்முக திறன்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. காற்றோட்டமா இருக்கிறது எப்படி இருக்கும்? அதை விட்டு விட்டு கழிப்பறை எல்லாம் சரிபட்டு வரவனே. தம்பி, நீ சின்ன பையனான அதன் விவரம் இல்லாம பேசுற. சரி, நான் இப்ப சொல்றது கேளு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல கழிவறை இல்லாத வீட்டில் குடியிருக்கவே கூடாது. ஏன்னா திறந்த வழியில மரம் கழிக்கும் போது விசப்பூச்சிகள் கடிச்சு உயிரிழப்பு ஏற்படும். மேலும் மனத்தில் உருவாகின்ற கொச்சி புழுக்கள் காலில் உள்ள தோலை ஊருருவி மனுஷ உடலுக்குள் போய்விடும். கடுமையான இரத்த சோகையும் பலவீனமும் ஏற்படும். கொச்சி புழு தோற்றால் சில சமயம் மூளையை கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம டீச்சர் செருப்பு போட்டு நடக்கணும்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, கழிப்பறை சென்று வந்த பின் கைகளை சோப்பு போட்டு கழுவணும். இப்ப புரிஞ்சதா தம்பி? ஆமாண்ணே, நீங்க சொல்ற எல்லாம் சரிதான். ஆனா எங்க வீட்டுல கழிப்பறை கட்ட இடம் வசதியே இல்லையா? கழிவறை கட்ட அதிக இடம் தேவையே இல்ல. சுமார் 3 முதல் 5 அடியில் கட்டி விடலாம். அதுவும் சரிதானே, பணத்திற்கு எங்க வருது? தம்பி நீ நினைப்பது ரொம்ப தவறு. நகரங்களில் ஏற்று செப்டிட்டா கழிவறை கட்டதாக அதிக செலவாகும். ஆனால் கிராமங்களில் குறைந்த செலவிலேயே கழிவறை கட்டி விடலாம். அது தவிர கழிவறை கட்டுமான பொருட்களை வாங்க அரசு மானியம் தராங்க. கிராமங்களில் கழிவறை கட்டுவதற்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் 12,000 வாங்கப்படுகிறது. மேற்கொண்டு நாம கொஞ்சம் ரூபாய் செலவழித்தால் மட்டுமே போதும். குறுவள மைய அளவில் நடத்தப்பெற்ற அறிவியல் கண்காட்சியில் எமது பள்ளி மாணவர்களே முதல் பரிசை பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் வட்டார அளவில் நடைபெறும் போட்டிகளிலும் பங்கு பெற்று பரிசுகள் பெற்றுள்ளனர். நமது பாரம்பரிய கலையான சிலம்பாட்டத்தில் மாலை நேரத்தில் பயிற்சி பெற்று எமது பள்ளி மாணவர்கள் சாதனை புரிந்து வருகின்றனர். தலைமை ஆசிரியை திரு ஜே லிசி அவர்கள் அரசு மூலம் வழங்கப்படும் பள்ளி மானியத்தினை முறையாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது பங்களிப்பையும் வழங்கி பள்ளியை வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்துள்ளார். மேலும் ஊர் மக்களின் பங்களிப்போடு தனியார் தொழில் நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளின் பங்களிப்பை பெற்று பள்ளியை தன்னிறைவு பெற்ற பள்ளியாக மாற்ற முயற்சி மேற்கொண்டு வருகிறார். திருக்குறங்குடி சீனிவாச சேவக அறக்கட்டளை மூலம் ஊர் மக்களின் பங்களிப்போடு பள்ளி கான்கிரீட் கட்டிட தரைக்கு டைல்ஸ் பதித்தல் மற்றும் கழிவறை பராமரிப்பு பணிகள் 2017 மேற்கொள்ளப்பட்டது. 2019 நடைபெற்ற கல்வி சீர் வழங்கும் விழாவின் போது மூன்றடைப்பு ஸ்ரீ சங்கவி மில்ஸ் மற்றும் ஊர் மக்கள் இணைந்து SMC PTA கூட்டம் நடத்துவதற்கு போதுமான நாற்காலிகளை வழங்கினர். தலைமை ஆசிரியை கல்வி சீர் விழாவிற்கு தனது பங்களிப்பை அளித்ததோடு மட்டுமல்லாது
மூன்றடிப்பு ஹட்சன் ஆரோக்கியா பால் பண்ணை, செய்யது காட்டன் மில் உதவியை பெற்று பள்ளிக்கு தேவையான எப்சான் பிரிண்டர் வழங்கினார். மேலும் புதிய குழல் மின் விளக்குகள் வாங்கப்பட்டு பள்ளியில் பொருத்தப்பட்டன. பள்ளியின் ஓட்டு கட்டிடம் மிகவும் பழுதான நிலையில் இருந்தபோது 2020 அரசு மூலம் வழங்கப்பட்ட பள்ளி மானியம், ஊர் மக்களின் பங்களிப்பு, எம்எல்ஏ திரு ரூபி ஆர் மனோகரன் அவர்களின் பங்களிப்பு மற்றும் உதவி ஆசிரியர், தலைமை ஆசிரியரின் பங்களிப்போடு கட்டிடம் பராமரிக்கப்பட்டு தற்போது புது பொலிவுடன் காணப்படுகிறது. கட்டிட பராமரிப்பு பணிக்கு ஊர் மக்களில் பலர் எந்த பிரதிபலனையும் பாராமல் கடுமையாக உழைத்தனர். மூன்றடிப்பு ஸ்ரீ சங்கவி மில்ஸ் இயக்குனர் திரு வை வேல் முருகன் அவர்கள் 2022 ஜனவரி மாதம் பள்ளியை பார்வையிட்டு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் கற்றல் கற்பித்தல் மேம்பாட்டிற்காக ரெட்மி ஸ்மார்ட் டிவி வாங்கவும், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும், இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கவும் ரூபாய் 60,000 காசோலியை வழங்கினார்கள். கிராமப்புற மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி ஆர் மனோகரன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 2,00,000 மதிப்புள்ள உயர்தர அறிவுத்திறன் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களுக்கிடையே கற்குமாறும் அதிகரித்துள்ளது. ஸ்மார்ட் டிவியை பயன்படுத்தி பாடங்கள் கற்பிக்கப்படுவதால் எமது பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சியாக ஆர்வமாக பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். நம் பள்ளி நம் பெருமை என சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது எமது பள்ளி. தலைமை ஆசிரியர் வரவேற்புரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் வரவேற்புரை ஆற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளிகள் குறித்து உரையாற்றும் போது நம் பள்ளி நம் பெருமை என்ற வாசகத்தை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வாகைக்குளம் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து பெருமிதத்துடன் இந்த முப்பெரும் விழாவை நடத்துகின்றனர். சிறந்த பள்ளிக்கான விருது பெற்றமைக்கு பாராட்டு விழா, கல்வி சீர் வழங்கும் விழா, ஸ்மார்ட் வகுப்பறை திறப்பு விழா என மூன்று முத்தான விழாக்களை நடத்துகின்றனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு வி விஷ்ணு அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எளிமையின் அடையாளமாய், ஏற்றத்தின் உறைவிடமாய், அன்பில் நிலைத்து பண்பில் சிறந்து நமது மாவட்டத்தை முன்னேற்ற பாதையில், குறிப்பாக நமது மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளை தன்னிறைவு பெற்ற பள்ளிகளாக மாற்ற முயற்சி செய்து வருகிற மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திரு ஆசீர்வாதம் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து தொழிலதிபர், சட்டமன்ற உறுப்பினர் என பன்முகத்தன்மை கொண்ட கொடைவள்ளல் நமது நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி ஆர் மனோகரன் அவர்களை எமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க திரு சண்முகவேல் சாமி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். மக்களின் நலனிற்காக உழைக்கும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர், நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் உயர் திரு ரா ஆவுடையப்பன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம்.
மரியாதைக்குரிய திரு ஆவுடையப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திரு ராமையா ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். திருநெல்வேலி ஊரக வளர்ச்சி முகமை மாவட்ட திட்ட இயக்குனர் திரு எஸ் சுரேஷ் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். எமது பள்ளியின் தேவைகள் குறித்து இன்முகத்துடன் கேட்டு நிறைவேற்றி தர வருகை தந்துள்ள அன்புள்ளம் கொண்ட மரியாதைக்குரிய மாவட்ட திட்ட இயக்குனர் திரு எஸ் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திரு குருந்தன் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு என்றார் அப்துல் கலாம். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வள்ளியூர் கல்வி மாவட்டத்தில் உள்ள கல்வித்துறையை முன்னேற்ற பாதையில் நடைபோட வைக்க வேண்டும் என்ற கனவோடு அயராது முயற்சி செய்து வருகிற பெரும் மரியாதைக்குரிய வள்ளியூர் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி லி ரெஜினி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் எங்களுக்கெல்லாம் தலைமையாய் நல்ல வழிகாட்டியாய் மாற்றம் ஒன்றே மாறாதது என கல்வி சேவையில் மனம் பதித்துக் கொண்டிருக்கும் வள்ளியூர் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி லி ரெஜினி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க எமது பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி புவனேஸ்வரி அவர்களை அழைக்கிறேன். நாங்குநேரி ஒன்றியத்தில் உள்ள பள்ளிகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு வர முனைப்புடன் செயல்பட்டு வரும் நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலர் திருமதி செபஸ்தியாயி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய வட்டார கல்வி அலுவலர் திரு செபஸ்தியாயி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்த பள்ளி மேலாண்மை குழு தலைவி மு குளோரி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அடுத்ததாக நாங்குநேரி வட்டாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிஷோர்குமார் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அன்னாருக்கு திரு அந்தோணி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நாங்குநேரி வட்டார கல்வியல வட்டார வளர்ச்சி அலுவலர் பொன்னு லட்சுமி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்னாருக்கு பொன்னாடை போர்த்த செல்லப்பாண்டி அவர்களை வருக வருக என்று அழைக்கிறேன். நாங்குநேரி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திருமதி சு புஷ்பலாதா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு முருகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். நாங்குநேரி ஆசிரியர் பயிற்றுனர் பா சுப்புலட்சுமி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த ரவிசேகர் அவர்களை மேடைக்க வரும்படி அன்போடு அழைக்கிறேன். சரி, அடுத்தது இதழாளர் எழுத்தாளர் திரு ஐகா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு ஆசீர்வாதம் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். திருக்குறக்குடி மண்டல இயக்குனர் திரு இ முருகன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு கணேசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். கூலம் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி மு முத்துசெல்வி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்தது மூன்றழைப்பு கூட்டுறவு சங்க தலைவர் திரு முத்துராஜய்யா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு திரு ராமையா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாங்குநேரி திமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஆர் எஸ் சுடலைக்கண் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு ராமையா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன்.
நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் திரு ரா இசுக்கி பாண்டி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு அந்தோரி ராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். மாவட்ட கவுன்சிலர் திருமதி சி கிருஷ்ணவேணி சின்னத்துறை அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த ஜெவமணி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் ஆவி மு ஆறுமுகம் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு செல்லப்பாண்டி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்குநேரி இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு ரா பாலசுப்ரமணியன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு சுப்பையா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஒன்றிய கவுன்சிலர் திருமதி வனிதா காமராஜ் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு இசுக்கி பாண்டி நாங்குநேரி தாசில்தார் திரு இசுக்கி பாண்டி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலர் திரு மு மணிமாறன் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி. அனைவருக்கும் காலை வணக்கம். மாவட்ட ஆட்சியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊருக்கு ஒரு சில ரோடுகள் தேவை எல்லா கிராமங்களும். ரோடு பப்பூளம் பஞ்சாயத்துக்கு ரோடுகள் எல்லா கிராமங்களையும் ரோடு வசதி தேவைப்படுது. பூளம் ஸ்கூலு அங்கன்வாடி எல்லாத்துக்குமே கொஞ்சம் வசதிகள். பெயிண்டிங் வேலை எல்லாமே நடத்த வேண்டியிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வரவேற்பு நடனம். வாகைக்குளம் என்ற அழகான கிராமத்தில் செந்தாமரை மொட்டு போல் படர்ந்து கொண்டிருக்கும் எம் பள்ளி மாணவி ஸ்டார்லின் இப்போது சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதற்காக புதுமலர் தூவி என்ற பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார். நடிகேந்தி பல பேர் போல்
பாராட்டுக்கள். இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய உயர் திரு ஆவுடையப்பன் அவர்கள் சிறப்புரையாற்ற வர இருக்கிறார்கள். அன்புள்ள பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களே, வேதிரு ஊராட்சி மாவட்ட திட்ட இயக்குனர் திரு சுரேஷ் அவர்களே, மற்றும் வருகின்ற வரவேற்புரையாற்றிய திரு லிசி அவர்களே, அன்பு சகோதரர் சுடலைக்கண் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணவேணி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ரஜினி அவர்களே, சங்கீதா அவர்களே, கிஷோர்குமார் அவர்களே, மணிமாறன் அவர்களே, புஷ்பலதா அவர்களே, ஐயோ அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, கிளைக்கழக செயலாளர் திரு ராமையா அவர்களே, ரமேஷ் அவர்களே, சங்கர் அவர்களே, அன்பு சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாகைக்குளை கிராமத்தை பொறுத்த மட்டில் உண்மையிலேயே ஒரு ரிமோட் வில்லேஜ் என்று சொல்வார்களே, டவுனில் இருந்து ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது. இங்கே ஒரு பள்ளியில் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊர் பொதுமக்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடைபெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆளுகின்ற நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் நல்ல பல திட்டங்கள் எல்லாம் பிள்ளைகள்லாம் படிக்கணும், எதிர்காலத்தில் அவருடைய வாழ்வெல்லாம் ஒளிமயமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்ல பல திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருக்கார். இப்போ நான் வரும்போது கூட சொன்னாங்க, இந்த ஊர் பிள்ளைகள்லாம் அஞ்சாம் கிளாஸுக்கு மேலே படிக்கணும்னா அங்கே மூன்றடப்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன், மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அவங்களுக்கு இங்கேருந்து அங்கே போகிறது இந்த பொழுதுலாம் அஞ்சாம் கிளாஸுக்கு மேலே போகணும்னாக்கா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, அதுக்கு பஸ் வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன உடனே மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதுக்கு இசைவை தெரிவித்திருக்கிறார். அது மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப தூரம் போகணும்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சாம் கிளாஸுக்கு மேலே அப்படியே நிப்பாட்டிடுவாங்க, படிக்க போக வேண்டாம்னு கூட நிப்பாட்டிடுவாங்க. அதெல்லாம் தடைப்படக்கூடாது, கல்வி தடைப்படக்கூடாது. நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் குழந்தைகள்லாம் காலையில் பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுங்கிற காரணத்தினால காலையில் உணவு வழங்குகிற ஒரு திட்டத்தை கூட அறிவிச்சிருக்காரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். மதிய உணவு மாத்திரம் இல்லை, காலை உணவும் இன்றைய தினம் கொடுக்கின்ற அரசு தான் இப்பொழுது நம்மகிட்ட தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை நாம் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் வசதி இல்லைங்கிற காரணத்தினால அவங்கெல்லாம் மேற்கல்வியை படிக்காமல் விட்டுறக்கூடாதுங்கிற வேண்டி மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தை இன்றைய தினம் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்துக்கு காலேஜில் போய் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தை அறிவிச்சிருக்கிற அரசு தான் இப்பொழுது நடைபெற்றுகின்ற அரசு. அவன் இப்படி நல்ல திட்டங்களெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்கன்னா காரணம் இந்த பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், பெண்களெல்லாம் நல்லா படித்து முன்னேற வேணும், உயர்கல்வி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும்னு நம்முடைய தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் நல்ல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமில்ல, இல்லந்தேடி கல்வின்னு ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினம் தலைவர் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இல்லந்தேடி கல்வின்னா ரிமோட் வில்லேஜ், அதாவது ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய பள்ளி வசதி இல்லாத அந்த மாதிரி இடங்களில் கூட வீடுகளில் வச்சு சொல்லிக் கொடுக்குற ஒரு திட்டத்தை இன்றைய தினம் தமிழக அரசு அறிவித்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, உலக அளவில் இன்றைய தினம் கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கா நாட்டில் இந்த இல்லந்தேடி கல்வி உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு திட்டம், அதை எல்லா நாடும் அதை கடைபிடிக்கணும்னு அறிவிச்சிருக்கிறத நேற்று பேப்பரில் படித்தேன். அந்த அளவுக்கு உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற ஒரு ஆட்சியாக இன்றைய தினம் தமிழகத்தில் நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை நான் அன்போடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்க வைங்க,
அரசு இவருடைய வாழ்வு ஒளிமயமாக ஆகணும் அப்படிங்கிறக்க வேண்டி பல திட்டங்களெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த திட்டங்களெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற வகையில் இந்த அரசு எப்பொழுதுமே உதவியாக இருக்கும். நீங்களும் பெற்றோர்களும் அதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு குழந்தைகளால் நல்ல படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிற இந்த கிராம மக்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய திரு ஆவுடையப்பன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய உயர் திரு விஷ்ணு ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். சீரோடும் சிறப்போடும் கூடி முப்பெரும் விழா கொண்டாடும் வாகைக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வருகை பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு வந்து இந்தியாவிலேயே முன்னோடியாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக கல்வியை பொறுத்தவரையில் உலகத்திலேயே கோவிட் கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு ஒரு சமூக அளவிலேயே இறங்கி சென்ற ஒரு கல்வி திட்டம் என்றால் அது இல்லந்தேடி கல்வி. உலகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லந்தேடி கல்வி போன்ற திட்டம் நம்ம பார்க்க முடியாது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 6 மாதங்களாக நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகின்றன. குறிப்பாக ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகளுக்காக. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 1 ஆண்டு காலத்துக்குள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களும் அரசு பள்ளிக்கூடங்களும் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து பள்ளிக்கூடங்களையும் போதுமான அளவுக்கு வகுப்பறைகள், கழிவறைகள், சமையலறைகள் 1 ஆண்டு காலத்துக்குள் முடிக்கப்படும் என்பதையே இந்த தருணத்தில் நான் உறுதி கூறுகிறேன். இதுக்கான பல்வேறு நடவடிக்கை நம்ம எடுத்து வருகின்றது. ஏற்கனவே பழுதடைந்த கட்டிடங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பழுதடைந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன நெல்லை மாவட்டம் முழுவதும். அதுக்கு மாற்றாக புது கட்டிடங்கள் கட்டி வருகின்றன. அதே போல் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக எல்லா பள்ளிக்கூடங்களையும் மினிமம் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்ற தமிழக முதல்வன் அவர்களின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இப்போ கூட நம்ம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கூட நீங்கள் அழகாக பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நிதியின் ஒதுக்கீடு அடிப்படையில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வழங்கப்பட்டு இப்போதைய காலகட்டத்தில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது ஒரு அடிப்படை வசதியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு சிறப்பு முயற்சியாக நம்ம எடுத்து வருகிறோம். வாகைக்குளம் ஊரை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி நான் இங்கே பார்வையிடும்போது ஒரு முக்கிய ஒரு மெயின் டிமாண்டாக வச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா ரோடு வசதி. அது இப்போ செய்யப்பட்டு ரோடு போட்டு கொடுத்துருக்கிறார்கள். இதன் அடுத்த கட்டமாக பஸ் வசதி கண்டிப்பாக அடுத்த 2 மாத காலத்துக்குள் புது பஸ் ரூட் இங்கே அமைக்கப்படும் என்ற செய்தியை நான் இங்கே அளிக்கிறோம். புதுசாக தமிழக அரசின் பேருந்துகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கீடு செய்ய வருகின்றன. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த வாகைக்குளம் ஊருக்கு நான் 5ஆம் வகுப்பு தாண்டின பிறகு ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே ரொம்ப தள்ளி இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு முன்னுரிமை அடிப்படையில் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதையே தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் ஏற்கனவே இங்கே படித்த இளைஞர்களுக்காக ஏற்கனவே நம்ம பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு போட்டித் தேர்வு பயிற்சிக்கான ஒரு வகுப்பறை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி பகுதியில். ஆனால் இதே மாடல் ஊரக பகுதியிலையும் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். அதுக்கான ஒரு டிமாண்ட் என்ன பின்னாடி நிறைய இளைஞர்கள் என்ன பார்க்க முடியுது. சரி, அவர் ஒருத்தர் கை தூக்குறாங்க. உங்களுக்காகவும் விரைவில் ஏற்கனவே நான் ஒரு சில இங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்ட்ட நானும் பேசிகிட்டு தான் இருக்கேன். குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவ மாணவிகள்கிட்ட கண்டிப்பாக ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இங்கே அமைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன்னா நம்ம இப்போ வெற்றிகரமாக மாநகராட்சி பகுதியில் நல்லபடியாக செயல்பட்டு நீங்கள் கூட காலையில் 9 மணியில் இந்த நைட் 9 மணி வரைக்கும் பார்க்கலாம். நிறைய மாணவ மாணவிகள் முன்னாடி மரங்கள் கீழே இல்லைன்னா பார்க்கில் உட்காந்து ஓப்பனாக படிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி இப்போ மாநகராட்சி சார்பாக நம்ம ஒரு மையம் அமைக்கப்பட்டு அது நல்லபடியாக செயல்பட்டுருக்கேன். அதே மாடல் நம்ம ஊரக பகுதியிலையும் விரைவில் ஆரம்பிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இப்போதைக்கு நகர பகுதிகள் மட்டும்தான் செயல்பட்டு வருகிறது. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் அடுத்த 6 மாத காலத்துக்குள் அது அனைத்து ஊரக பகுதியிலையும் விரிவாக்கம் செய்யும் என்பதற்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்க வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். முதலமைச்சர் அவர்களுடைய விருது பெற்ற மகிழ்ச்சியாக ஒரு விஷயம். மேலும் நீங்கள் சொன்னது போல் நம் பள்ளி நம் பெருமை என்ற ஒரு வகையில் தமிழ்நாட்டிலேயே சிறந்த தொடக்கப்பள்ளியாக வாகைக்குளம் பள்ளிக்கூடம் மாற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள். அதுக்காக மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணாச்சி ராவ் ஆவுடையப்பன் அண்ணாச்சி அவர்களே, ஒரு தலை சிறந்த மாவட்ட தலைவர் என்று ஒரு பரிசு அவார்டு வாங்கிய நம்முடைய மாவட்ட தலைவர் வேர் திரு வி விஷ்ணு அவர்களே, மாவட்ட திட்ட இயக்குனர் ஊராட்சி ஊரக வளர்ச்சி முகாமை அருமை சகோதரர் எஸ் சுரேஷ் அவர்களே, முதன்மை கல்வி அலுவலர் திருப்பதி அவர்களே, நம்முடைய தகசில்தார் அருமை அண்ணாச்சி எசக்கி பாண்டி அவர்களே, பிடிஓ கிஷோர்குமார் அவர்களே, அண்ணாச்சி முருகன் அவர்களே, திருமலை அவர்களே, பாவனாசம் அவர்களே, முத்துசெல்வி அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, முத்துராஜ் அவர்களே, பால சுப்பிரமணியன் அவர்களே, முத்துக்குமாரன் அவர்களே, இசக்கு பாண்டி அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, அப்பாத்துறை அவர்களே, ஜபன்சி அவர்களே, ஆண்டனி தங்கராஜ் அவர்களே, திருமதி கனகா அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற டிவிஎஸ் முருகன் அண்ணாச்சி அவர்களே, அழகிய நம்பி அவர்களே, ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண் அவர்களே, துணை சேர்மன் இசக்கி பாண்டி அவர்களே, கிராம தலைவர்கள் சண்முகவேல் அவர்களே, அம்ப்ரோஷ் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, கனகராஜ் அவர்களே, நலவர் அவர்களே, சங்கரபாண்டி அவர்களே, வனிதா, பாலா, வின்சன் குமார், நம்பித்துறை, முருகன், நம்முடைய முன்னாள் கல்வி அதிகாரி அருமை சகோதரர் நம்பித்துறை உள்ளிட்ட நண்பர்கள், மேடையில் இருக்க நண்பர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை முதல் கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான நிகழ்ச்சி. உண்மையிலே நான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை பாராட்டுகிறேன். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் கூட இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக உட்கார்ந்து அவருக்கு எவ்வளவோ பணி இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். வந்தது மட்டும் இல்லாமல் வந்த உடனே இந்த கிராமத்துக்கு இந்த பிள்ளைங்களை பார்த்த உடனே 30-40 பிள்ளைங்க இருக்காங்க, இவங்க எல்லாம் பல பகுதிகளில் வருவாங்க, உடனே பஸ் அறிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு பாருங்கள் இந்த பகுதிக்கு. இன்றைக்கி பஸ்ஸு கிடக்கு இல்லாமல் எத்தனையோ கிராமங்கள் நாங்குநீரில் இருக்குது. அந்த வகையில் இந்த கிராமத்துக்கு உடனடியாக அதனுடைய தேவையை புரிந்து கொண்டு நமக்கு பஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பயிற்சி மையம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதை சொல்லணும், இந்த பயிற்சி மையன்றது ரொம்ப முக்கியம். அந்த பகுதியில் உள்ள நம்ம கிராமத்தில் மற்ற பகுதியில் உள்ள பிள்ளைங்களும் வரணும், இந்த பகுதிக்கு வந்தால் தான் நமக்கு இருக்கும். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய உண்மையிலே என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம்முடைய மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற தலைவர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியை பற்றி சொல்லியே ஆகணும். லெஸ்ஸி அவர்களை பற்றி நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. நான் வந்து பள்ளிக்கூடம் நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழக்கம் உண்டு. உண்மை என்னென்னா, இன்றைக்கி என்னுடைய பள்ளிக்கூடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம், 1200 பிள்ளைங்க படிக்கிறாங்க. என் சொந்த பள்ளிக்கூடம், இன்றைக்கி ஆண்டு விழா, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், நான் 1 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் இந்த சகோதரி விடமாட்டேங்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்தே ஆகணும், மாவட்ட ஆட்சியர் வராங்க, மாவட்ட ஆட்சியர் வராங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நேர்த்தியாக
இப்படி ஒரு கிராமத்தில் ஒரு 50 பிள்ளைங்களை வச்சுட்டு இவ்வளோ தூரம் வளர்ச்சி பெற்ற ஒரு தனி ஒரு அவார்டு வாங்குகிற ஒரு பள்ளிக்கூடமாக கொண்டு வரக்கணும்னு யாராவது அதில் ஒரு முக்கிய முயற்சி எடுக்கணும். அதுக்கு முழுசாக அந்த லிஸி அவர்கள் பாடுபட்டிருக்காங்க. ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை என் ஆஃபீஸுக்கு வந்திருப்பாங்க. ஐயா, முதல் முதல்ல இந்த காம்பவுண்ட் வாழ்க்கு எனக்கு நீங்கள் பெயிண்ட் அடித்து கொடுத்தே ஆகணும். கான்ட்ராக்டர் பண்ணாங்க, பெயிண்ட் அடிக்காமல் விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வகுப்பறைகள் வேணும், பில்டிங்காக வந்தாங்க வந்துங்காங்க. அந்த மாதிரி தொடர்ந்து என்கிட்ட வந்து வற்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு பள்ளிக்கூடன்றது வந்து அரசு வந்து எவ்வளோதான் செஞ்சாலும் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடங்களை வந்து இந்த தொண்டு நிறுவனங்கள் கொஞ்சம் கை கொடுத்தாதான். நம்ம முருகன் அண்ணாச்சி வரைக்கும் வந்திருக்காங்க, டிவிஎஸ்ல மாதிரி இவங்கெல்லாம் அது மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாதான் சிறந்த ஒரு பள்ளிக்கூடமாக மாற்ற முடியும். அந்த வகையில் லிஸி அவர்கள் மிக சிறப்பாக இந்த பள்ளியை வந்து நேர்த்தியாக இந்த குழந்தைகளுக்காக பாடுபட்டிருக்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். மிக சிறப்பான பணி செய்கிறமக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் இந்த குழந்தைகள் தான் நம்முடைய செல்வம், இதுதான் நாளைய நம்முடைய சொத்து. இவைகளுக்காக தான் நம்முடைய முதல்வர் கனவு கண்டுட்டு இருக்காரு. கிராமங்களை பலப்படுத்தணும், கிராமங்களில் பலப்படுத்தணும்னு சொன்னால் எங்களுடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணார்? பள்ளிக்கூடம் தான், பள்ளிக்கூடம் அல்ல, கல்வி மூலமாக தான் ஒருத்தனை வந்து உயர்த்த முடியும், அதை தான் செஞ்சார். அதனால தான் என்ன மாதிரி ஆளுங்க இன்றைக்கி மேடையில் இருக்கவங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குன்னா அதுக்கு கிடச்சி எங்களுக்கு கொடுத்த கல்வி, அந்த கல்வியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜர் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியிலே இன்றைக்கி நம்முடைய முதல்வர் அவர்களும் அண்ணாச்சி பேசும்போது சொன்னாங்க, மதிய உணவு பெருந்தலைவர் கொடுத்தாரு, காலை உணவையும் நம்ம முதல்வர் கொடுக்குறாரு. பெண்களுக்கு அதாவது இந்த கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் வந்து 12வது படித்தவொன்னே என்ன பண்ணுவாங்க, உடனே டிநகருக்கு பஸ் ஏறிடுவாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிள்ளைங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஸ்டோர்ஸில், டிநகர்லாம் அந்த தூள. ஆனால் இன்றைக்கி நம்ம முதல்வர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த 12வது அடித்து படித்ததுக்கு உடனே இந்த பிள்ளைங்க போகக்கூடாது, வீட்டில் உட்காந்து பீடி சுற்றக்கூடாது, அதுங்களுக்கு வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் இஸ் ரிக்வயர்ட், அவங்களுக்கு வந்து பண்ணணும், அவங்கள வந்து ஒரு பட்டப்படிப்பு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு மாதந்தோறும் 1000 ரூபாய் மிகப்பெரிய திட்டம். எங்களுடைய அன்பு தலைவர் காமராஜ் அவர்களுடைய பெருந்தலைவருடைய அன்பு திட்டம் அந்த திட்டம். இந்த பிள்ளைங்க இனிமேல் இப்போ டி நகரம் போக மாட்டாங்க, பீடி சுற்றிட்டு வீட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க, நிச்சயமாக அவங்க வந்து போவாங்க, எங்கே கல்லூரிக்கு போவாங்க, கல்லூரி பட்டப்படிப்பு படிப்பாங்க. நிச்சயமாக நம்முடைய அந்த நம்முடைய வில்லேஜ் கிராமங்கள் உயர்ந்தால் தான் நம்ம நாடு உயரும். அந்த நாடு உயரணும், கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க வரணும், கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க வந்து பட்டணத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஈக்குவலாக செய்யணும், அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறையணும், விளிம்பு நிலையில் இருக்க மக்களை வந்துட்டு உயர்த்தணும், நாட்டில் வந்து ஜாதி மதம் இல்லாத ஒரு இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி கூட நடைபயணம் மேற்கொண்டு நடந்துக்கிட்டே இருக்காரு. காஷ்மீருக்கு போகிறாரு, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எட்டிட்டாரு. ஒரு நாட்டில் வந்து எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், அதுதான் நம்முடைய முதல்வர் செய்து கொடுக்குறான். நிச்சயமாக நம்முடைய கிராமங்கள் முன்னேற்ற பாதைக்கு வரும். கிராமத்தில் வந்து நிச்சயமாக நம்முடைய விவசாயம் செழிக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல திட்டங்கள் உருவாக்கணும். அதுக்கு நமக்கு நல்ல முதல்வர் கிடைச்சிருக்காரு, நல்ல மாவட்ட ஆட்சியர் கிடைச்சிருக்காரு, மக்கள் வந்து நிச்சயமாக எழுச்சி பெறுவாங்க. நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல நம்முடைய நாங்குநேரி தொகுதியும் ஒரு சிறந்த தொகுதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் நான் முயற்சியை செய்வேன் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி சோறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு வழங்குதல். மாநில அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 3ம் இடம் பெற்ற நமது வாகைக்குளம் கிராமத்திற்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார் எம் சந்தியா அவர்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக திருநெல்வேலி அமைச்சர் சிலம்பம் சங்கம் நடத்திய மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 2ம் இடம் பெற்ற எம் சாஜனா. நன்றி. 3ம் இடம் பெற்ற மாணவன் எஸ் கவின் பிரபாகர். என்ன கிளாஸ்?
மாவட்ட அளவுலயா பேர் சிலம்பரசன் நன்றி. அடுத்ததாக மூன்றாம் இடம் பெற்ற மாணவி எம் முகில் ரக்ஷா. நன்றி. வாகைக்குளம் என்ற கிராமத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இவர்தான். குறும்புகளை ரசித்து, குழப்பங்களை தீர்த்து, தவறுகள் தவிர்த்து, தன்னம்பிக்கை கொடுத்து, தோல்விகளை பழகி, வெற்றிக்கு வழிவகுத்து, பொறாமையின்றி பெருமை பேசி, தோழமையுடன் வாழ்வதே ஆசிரியர்தான். நமது பள்ளிக்கு ஆலமரமாய் விற்றிருக்கும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜே லிசி அவர்களை சால்வை அணித்து வணங்குகிறோம். தொழிலதிபர் சில்வா சில்வா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தது தோட்டாக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு த அப்பா தலைவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் கிரீன் சிட்டியின் நிறுவனரும் சமூக ஆர்வலருமான லயன் பொன் திருமலை முருகன் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு அந்தோணி அவர்களை வரும்படி அழைக்கிறேன். மருத்துவகுளம் ஆர்சி மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு இரா ஜே பொன்னையா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்களுக்கு திரு அந்தோணிராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மூன்றடைப்பு கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு மெல்கி சேதக் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு த ஜெயக்குமார் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். பூலாம் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் திரு உ சுப்பிரமணியன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நடனமாடும் குழந்தைகள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும் தேடல்கள் தான் புது பாதைகளை இன்று உருவாக்கும். கேள்விகள் தான் புது சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும் தேடல்கள் தான் புது பாதைகளை இன்று உருவாக்கும். Oh,
சொல்லகராதியில் கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் உன்னை கைவிட்டிடாது. முடியாது என்று சொல்லகராதியில் கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் உன்னை கைவிட்டிடாது. முயற்சிகள் தோற்றிட ஆனாலும் முயன்றிட தயங்காதே. முயற்சியும் உழைப்பும் ஒன்று சேர்ந்தாலே வெற்றி மேல வெற்றியதான். சீர்தூக்கலாம், முயற்சிக்கலாம், உருவாக்கலாம், சோதிக்கலாம், சாதிக்கலாம், நிரூபிக்கலாம். கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே. உறங்க விடாமல் செய்யும் வெறும் கனவுகள் காண்போமே. கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே. உறங்க விடாமல் செய்யும் வெறும் கனவுகள் காண்போமே. எண்ணங்களே செயலாகுமே, செயல்களின் விளைவு பழக்கங்களே. பழக்கங்களே பண்பாகுமே, பண்பே நவை உயர்த்துமே. கல்வித்துறையில் பணியாற்றும் எங்களுக்கெல்லாம் தலைமையாய் நல்ல வழிகாட்டியாய் மாற்றம் ஒன்றே மாறாதது என எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வள்ளியூர் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி லி ரஜினி அவர்கள் தற்போது சிறப்புரையாற்ற வர இருக்கிறார்கள். வாகைக்குளம் தொடக்கப்பள்ளியினுடைய இவ்விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேரும் என்னுடைய கல்வித்துறையை சார்ந்த வட்டார கல்வி அலுவலர்கள், வட்டார மேற்பார்வையாளர்கள், வட்டார ஆசிரியர் பயிற்றுநர்கள் மற்றும் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை ஆசிரியைகள் அனைவருக்கும் மேலாக இந்த ஊராட்சி அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் என் மிக அருமைக்குரிய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் இங்கிருந்து இப்பள்ளியிலிருந்து ஒளிபெற்று ஆங்காங்கு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே மிக அருமையாக உள்ளது. ஒரு பள்ளி சிறப்பான பள்ளி என்று தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றால் அது தனி மனிதருடைய ஒரு முயற்சி அல்ல, ஒரு நாளாக எடுக்கப்பட்ட முயற்சியும் அல்ல. பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு படிநிலைகளில் ஒவ்வொன்றாக இந்த பள்ளியானது சிறிது சிறிதாக தன்னுடைய முயற்சியை பெருக்கிக் கொண்டே வந்து ஒரு காலகட்டத்தில் அது முதிர்ந்த நிலையில் வெற்றி கனியை இன்று பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் இப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர் பெரியவர்கள், ஊர் பெருமக்கள், இந்த எஸ்எம்சி உறுப்பினர்கள், பிடிஏ தலைவர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள், அத்துணை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நெகிழ்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னும் இப்பள்ளியானது பல்வேறு நிலைகளில் சீரோடும் சிறப்போடும் செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது இங்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் பெரியோர்களுமே. இதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. மிக குறிய அழகிலே தான் மாணவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போது இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய பொறுப்பு இந்த ஊர் மக்களுக்கும்
பெற்றோர்களுக்குமே உரியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் வேறு எங்கும் செல்லாமல் இப்பள்ளியிலேயே உங்களுடைய படிப்புகளை மேற்கொள்வதற்கு அதற்கு நீங்கள்தான் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்றும் இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பள்ளியானது வெற்றியடைய வேண்டுமென்றால் அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று உழைப்பு மட்டுமே. வெற்றி என்பது உழைப்பினுடைய மூலதனமே என்கிறார் எமர்சன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர் ஐயன் வள்ளுவரின் வாக்கு. இந்த வாக்குக்கு ஏற்ப சோம்பி கிடக்காமல் ஒவ்வொரு வினாடியையும் தன்னதாக்கி கொண்டு உழைப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வெற்றியானது கிடைக்கும். வெற்றி என்பது யாருக்கும் முன்பதிவு செய்து கொடுக்கப்படுவதில்லை. அதனுடைய விலையை தருகிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். விலை என்று சொல்லும்போது இந்த உழைப்பு மட்டுமே என்னுடைய கண்ணுக்கு தெரியக்கூடியது. எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த இரண்டும் யாரிடம் இருக்கிறதோ கண்டிப்பாக அவர்கள் வெற்றியை காண்பார்கள் என்பது உறுதி. இன்றைய காலகட்டத்தில் கூட நம்முடைய கண்முன்னே தெரியக்கூடிய வெற்றியாளர்களாக பலரை நாம் கொண்டாடுகிறோம். உங்களுக்கு தெரிந்த அளவிலே கூட கிரிக்கெட்டில் முத்திரை பதித்தவர் சச்சின் டெண்டுல்கர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது பில்கேட்ஸ். அதே மாதிரி கூகுளினுடைய சிஓ அப்படின்னா சுந்தர் பிச்சை. இந்த மாதிரி இசை மேதை ஏஆர் ரஹ்மான், இந்த மாதிரி பல ஆட்களை நம்முடைய முன்மாதிரிகளாக கொண்டு, அதாவது வெற்றியாளர்களாக நாம் கணக்கிட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அத்தனை பேரினுடைய வாழ்க்கையிலும் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு மட்டுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. உழைக்கக்கூடிய நேரத்தை எவனொருவன் உயர்த்தி கொள்கிறானோ அவனே சிகரத்தினுடைய சிம்மாசனத்தில் நிற்பான் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே உழைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள். இன்றைய குழந்தைகளுக்கு பல்வேறு நேரங்களில் நாம் பணத்தை செலவு செய்கிறோம், அதே அளவு நாம் நேரத்தை செலவழிப்பதில்லை. குழந்தைகள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய நேரத்தை மட்டுமே தவிர நம்முடைய பணத்தை அல்ல. அந்த நேரத்தை செலவழிக்கக்கூடிய பெற்றோர்களால் மட்டுமே தன்னுடைய குழந்தைகளை மிக உயரத்தில் மிக உயரமாகவும் சாதனையாளர்களாகவும் வளர்க்க முடியும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அன்பு பெற்றோர்களே, மிகச்சிறிய குழந்தைகள் 1 முதல் 5 வரைக்கும் படிக்கக்கூடிய இந்த மிகச்சிறிய குழந்தைகளை நீங்கள் எவ்வளவு அந்த குழந்தைகளோடு உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுவீர்களோ அந்த அளந்த அளவிற்கு குழந்தைகளுடைய அறிவானது உயரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதுபோன்று உங்களுடைய குழந்தைகளை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய அதிபர் பில்கேட்ஸ் அவருடைய ஒரு கூற்று, உங்கள் குழந்தைகளை யாரோடும் ஒப்பிடாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்று குறிப்பிட்டிருப்பார். உண்மை. தூக்கணாங்குருவி கூடுகட்டும், சிலந்தி வலைபின்னும், கரையான் புற்று வைக்கும், தேன்கோடு தேனீக்கள் தேன்கூடு கட்டும், அனைத்துமே மகத்தான செயல்கள்தான். இதில் ஒன்றை மற்றொன்றால் செய்ய இயலாது. இதில் எது பெரியது இல்லது எது சிறந்தது எது அழகானது என்று யாராலும் கூற முடியாது. ஒரு ஒன்று மற்றொன்றுக்கு இணையாகாது. அத்தனை செயல்களுமே மகத்தான செயல்கள்தான். அதுபோன்று ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் ஒவ்வொரு தாளந்துகள் மறைந்து கிடக்கின்றன. அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை மட்டுமே நம்முடைய குழந்தைகளிடம் வளர்க்கப்பட வேண்டும். தற்போது இந்த மேடையிலே ஒரு பாடலுக்கான ஆடல் காட்சியை நீங்கள் கண்டீர்கள். அருமையான வரிகள் அந்த பாடலிலே. மதிப்பெண்கள் மட்டும் ஒரு குழந்தையை உயர்த்தி விடாது என்பதை அனைத்து பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதையும் தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையை எந்த ஒரு குழந்தைக்கு எந்த கல்விக்கூடங்கள் கற்றுக் கொடுக்கிறதோ அந்த குழந்தை தான் சிறப்பான குழந்தையாக இருக்கும். அந்த கல்விக்கூடங்கள் தான் சிறப்பான கல்விக்கூடங்களாக இருக்க முடியுமே ஒழிய 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றதாலோ
அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்றதாலோ ஒரு பள்ளிக்கூடத்தை சிறப்பான பள்ளிக்கூடம் என்று எந்த காலகட்டத்திலும் சொல்லிவிட முடியாது. எனவே இப்பள்ளிக்கூடமானது மிக வளர்ந்து வரக்கூடிய நிலையில் இருப்பதால் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் சரி, பெற்றோர்களும் சரி, இந்த பள்ளியிலிருந்து வெளிவரக்கூடிய குழந்தைகளானது சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக சிந்தனை திறனை உருவாக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய கற்றல் கற்பித்தலானது இப்பள்ளியிலே நடைபெற வேண்டுமென்று இந்த ஆசிரிய பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு குழந்தையையும் ஒதுக்கிவிடாதீர்கள். அனைத்து குழந்தைகளுமே விருட்சமாகக்கூடிய மரங்கள்தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் வளர்வதற்கு தேவையான சூழ்நிலையை மட்டுமே இப்பள்ளிக்கூடங்கள் உருவாக்கி கொடுத்து அவர்களுக்குள் என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த நிலையிலேயே அந்த மாணவர்களை உயர்த்துவதற்கு இப்பள்ளிக்கூடமானது அனைத்து நிலைகளிலும் உறுதியாக இருக்க வேண்டுமென்று அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் வேண்டிக் கொண்டு வருங்காலங்களில் இப்பள்ளியானது உயர்நிலை பள்ளியிலிருந்து தரம் உயர்த்தப்பட்டு நடுநிலை பள்ளியாகவும் இன்னும் பல ஆண்டுகளுக்குள் அது உயர்நிலை பள்ளியாகவும் காட்சியளிக்கப்பட்டு இந்த வாகைக்குளமானது ஒரு உன்னத நிலையில் மலர்வதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களை கூறி அதற்கு பெரும் துணையாக இருக்கக்கூடிய இந்த பெரிய ஊர் பெருமக்கள், நிறைய தொண்டு நிறுவனங்கள், அனைத்து எஸ்எம்சி உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரிய குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோட்டாக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு அப்பாத்துறை அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றோம். மூன்றடைப்பு மேலூர் நெல் வியாபாரி திரு தா சில்வா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தது நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலர் திருமதி செபஸ்தியாயி அம்மா அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்றுவார்கள். இன்று நம் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த முப்பரு விழாவிற்கு எம்மை வரவேற்று சிறப்புரையாற்ற வரம் தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம். அன்பார்ந்த பெற்றோர்களே, இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற தலைமையேற்று நடத்த வந்த அனைத்து மதிப்பிற்குரிய பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் காண்பது, நாங்கள் காண்பது, இந்த முப்பரு விழாக்களும் சேர்ந்து ஒரு அருமையான குடும்ப விழா, ஒரே விழா, குடும்ப விழா. அதாவது ஊர் மக்கள், கல்வித்துறையினர் அனைவரும், அரசியல் தலைவர்கள், ஆட்சித்தலைவர் அனைவரும் பங்கேற்று நடத்திய ஒரு அருமையான குடும்ப விழா. அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலானது எவ்வளவு சிறப்பு பெறும் என்பதை இந்த விழாவில் நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். குறிப்பாக எங்கள் ஆசிரியருடைய பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழா என்பது ஊர் மக்களே ஏற்பாடு செய்திருப்பதால் அவர் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் இடம்பெற்றிருப்பார் என்பதை நீ முழுமையாக காண முடிகிறது. அதாவது ஒரு ஊருக்கே கண் போன்றது கல்விக்கூடம். இந்த கண் திறந்தால் மற்ற அனைத்து எல்லா வளங்களும் வந்து சேரும் என்பதை நாம் காண முடிகிறது. இன்று இந்த ஆசிரியரின் உழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமாக இணைந்து இந்த ஊருக்கு எத்தனை நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த கல்வி கூடமானது மென்மேலும் சிறந்து விளங்க நம்முடைய ஆசிரியர் மென்மேல் தன்னுடைய உழைப்பாலும் பெருமையாலும் எளிமையாலும் உங்களுக்கு எல்லோருக்கும் முன்னோடியாக திகழவும் நம்முடைய குழந்தைகளுக்கு நல் வழிகாட்டவும் வேண்டுமென்று உங்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து வேண்டி எங்களுடைய ஆசிரியருக்கு எங்களுடைய மனதார பாராட்டுகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது
பூலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலர் திரு மணிமாறன் அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி அன்போடு அழைக்கிறேன். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு அரசு ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள், நமது மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் மற்றும் என்னுடன் பணியாற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முப்பரு விழாவானது இந்த வாகைக்குளம் பள்ளியில் சீரும் சிறப்புமாக நடந்ததை என் கண்ணால் காண முடிந்தது. இதுக்கு அதிகமான காரணம் பெற்றோர்களும் ஆசிரியர்கள் அன்று தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர் வந்து உச்சத்திலே நிலையை அடைந்து விட்டார் என்பது மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இது மதுரை மாவட்ட கலெக்டர் அவர்கள் நம்முடைய கலெக்டர் அவர்களே பாராட்டி அவர் ஒரு சிறப்பான பரிசுகளை பெற்றிருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களால் இந்த விருது வழங்கப்பட்டது நமது ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பிரசாதமாக விளங்கும் சிறப்பு. இதேபோல் இப்பள்ளியானது மென்மேலும் சிறப்படைய வேண்டும். இதற்கு அனைத்து ஊர் பொதுமக்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போது நம்மிடையே வந்திருக்கக்கூடிய கல்வி அலுவலர்கள் அலுவல் நிமித்தமாக நம்மிடையே இருந்து விடைபெற இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கம் ஸ்டோர் உரிமையாளர் தங்கவேல் அவர்களை, திரு தங்கவேல் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக வந்து வரவேற்று பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். மூன்றடைப்பு மேலூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக விழாவிலே மிக ஆர்வத்தோடு பங்கு கொண்டு இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், வாலிபர்கள், என் அருமை மாணவ கண்மணிகள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து என்னோடு உடன் பணியாற்றக்கூடிய உதவி ஆசிரியர் அவர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழக ஆசிரியை திருமதி ஜீவா அவர்களையும், சத்துணவு பணியாளர்களையும், பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி புவனேஸ்வரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தது சத்துணவு பணியாளர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நடனம். தாய் என்பவள் பத்து திங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தாள், தந்தை என்பவர் வாழ்க்கையே தன் குழந்தைகளுக்காக தியாகம் செய்தான் என்பதற்கிணங்க தன் பெற்றோரின் வேலைகளை குறித்து வேகாத வெயிலே என்ற பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் எம் பள்ளி மாணவி. Thank you.
எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயலிசி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த பஞ்சாயத்து தலைவி திருமதி முத்துச்செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எம் பள்ளியின் ஆசிரியரான கனக டீச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை பகுத்த பஞ்சாயத்து தலைவி திருமதி முத்துச்செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எம் பள்ளியின் உதவி ஆசிரியர் ஜீவா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பிடி ஆசிரியர் ஜீவா அவர்கள் பொன்னாடை போர்த்த பஞ்சாயத்து தலைவி திருமதி முத்துச்செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்க சொல்லிடுறீங்களா? நீங்க அதனால ஊர் மக்கள் சார்பாக தான் ஏற்பாடு பண்றாங்க. நீங்களே சொல்றீங்க சார், பார்ப்போம். சொல்லிடுறீங்களா? எப்படி சொல்லுங்க. எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் ஊர் மக்கள் அணிந்து அனைவரும் இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளோம். விழா ஏற்பாடு செய்ததற்கு நன்கொடை கொடுத்து உதவியவர்கள் ஊர் மக்கள் இணைந்து தான் இதை பண்றீங்க. முப்பெரும் விழாவிற்கு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நன்கொடை கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தா அன்புராஜ் வாகைக்குளம், யோவான் மேலூர் மூன்றடைப்பு, வெள்ளப்பாண்டி பாண்டியன் எலக்ட்ரிக்கல், அடுத்து செல்லப்பா நெல் அறுவடை இயந்திரம் கீழூர் மூன்றடைப்பு, மகேஷ் வே ராசையா கீழூர் மூன்றடைப்பு, சண்முக சுந்தரமூர்த்தி வாகைக்குளம், அப்பாத்துறை தோட்டாக்குடி பஞ்சாயத்து தலைவர், பூலம் பஞ்சாயத்து துணைத்தலைவர், ரா முத்துராஜ் வாகைக்குளம், வே முருகன் வாகைக்குளம், ஆ கோபால் வாகைக்குளம், அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். தலைவர்
கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நாங்கள் அந்த கூட்ட கொடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அவங்க விடுபட்டுட்டா? அப்படியா? சில்வா, சில்வா அவங்க நண்பரை கொடுத்தாங்க, பேர் விட்டுட்டீங்களா? அவங்க நண்பரை கொடுத்தாங்கன்னு சொல்லிடுங்க. அவங்கள வரவேற்றோம், அவங்க நண்பரை கொடுத்தாங்க, அவங்க நண்பரை கொடுத்தாங்கன்னு சொல்லிடுங்க. சில்வா அவர்கள் நெல் வியாபாரி, மேலூர் மூன்றடைப்பு. அவர்கள் நன்கடை கொடுத்து உதவியவர்கள். நன்றி. அடுத்து நம் தலைமை ஆசிரியரின் கணவராகவும் மற்றும் நமக்கு விழாவிற்கு பெரும் உதவியாக செய்த ஞானத்துறை ஐயா அவர்களை அழைக்கிறோம். வாங்க சார். அவர்களுக்கு பொன்னாடை போத்த பஞ்சாயத்து தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் நல்லா இருக்கும். தோட்டக்குடி பஞ்சாயத்து தலைவர். தோட்டாக்குடி பஞ்சாயத்து தலைவர் திரு தா அப்பாத்துறை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஆசீர்வாதம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அன்புராஜ் அவர்களின் சகோதரரை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முத்துராஜ் கோவை அவர்களின் தகப்பனார் ராசையா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பூலம் பஞ்சாயத்து துணைத் தலைவரை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்த அன்புடன் கேட்கிறோம். எங்கள் ஊரை சேர்ந்த சுப்பையா அவர்களின் மகளான சோபா அவர்கள் தலைமை ஆசிரியருக்கு பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்துகிறார்கள். பள்ளி தொடங்கப்பட்ட நாள் முதல் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த திரு சண்முக வேலாயுதம் அவர்கள் வர இயலாத காரணத்தால் அவரது மகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த பஞ்சாயத்து தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம் ஊரின் சிலம்ப மாஸ்டரான சிவா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த பஞ்சாயத்து தலைவர் அவர்களை அழைக்கிறோம். சிலம்பம் மாஸ்டர் சிவா அவர்களுக்கு சிவா அவர்கள் பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்துகிறார்கள். பந்தல் அலங்காரம் பண்ண குமார் அண்ட் மாரியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்க்க பஞ்சாயத்து தலைவர் அவர்களை அழைக்கிறோம். மூன்றடைப்பு
அமைப்பு ஸ்ரீ சங்கமி மில்ஸ் இயக்குனர் மரியாதைக்குரிய வை மேல்முருகன் அவர்கள் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் பள்ளியை பார்வையிட்டு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் கற்றல் கற்பித்தல் மேம்பாட்டிற்காக ரெட்மி ஸ்மார்ட் டிவி வாங்கவும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கவும் ரூபாய் 60,000 காசோலையை வழங்கினார்கள். மேற்கண்ட பொருள்களை கல்வி சீராக வழங்கிய மரியாதைக்குரிய வை மேல்முருகன் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் தற்போது நமது பள்ளிக்கு வருகை தந்து சிசிடிவி கேமராக்களை திறந்து வைக்க இயலவில்லை. அவர்களுக்கு எமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கிராமப்புற மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி ஆர் மனோகரன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 2,00,000 மதிப்புள்ள உயர்தர அறிவுத்திறன் வகுப்பறை நமது பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்மார்ட் கிளாஸை இன்றைய தினத்திலே சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஸ்மார்ட் டிவிக்கான யூபிஎஸ் ஒயிட் போர்ட் மற்றும் நோட்டீஸ் போர்டை நமது பள்ளிக்கு கல்வி செய்தாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது 2019 ஆண்டிலே எமது பள்ளியிலே இருக்கக்கூடிய அந்த ஓட்டு கட்டிடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது. அந்த ஓட்டு கட்டிடத்தை ஊர் மக்களின் பங்களிப்போடு நாங்கள் அதை பராமரித்தோம். அது மட்டுமல்ல, காங்கிரீட் கட்டடம் மற்றும் பள்ளியிலே பல்வேறு பராமரிப்பு வேலைகள் நடைபெற்றன. அவ்வேலைகளுக்கு பங்களிப்பு கொடுத்து உதவிய பெரியவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. திரு மா சண்முக வேலாயுதம் அவர்கள் நமது இந்த கிராமத்திலே ஒரு தொடக்கப்பள்ளியை கொண்டு வர வேண்டும் என்று ஆரம்ப காலத்திலே மிக முழு முயற்சி மேற்கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, பள்ளியிலே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நான் இந்த பள்ளியிலே 2007 ஆண்டு பணியேற்றேன். அந்த 2007 ஆண்டு தொடங்கி தற்போது வரை பள்ளியிலே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு முழு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள். அவர்கள் சார்பாக அவர்களுடைய மகன் சண்முக சுந்தரி மூர்த்தி அவர்களை மேடைக்கு வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறோம். அதே போன்று திரு ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அவர்களும் பள்ளியின் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தவறாது வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள். அடுத்தது, எங்கள் பள்ளியின் தேவைகளை முனைப்புடன் உதவி செய்து நிறைவேற்றி வருகிற திரு சண்முகவேல் சாமி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்துகிறோம். அடுத்தது, பள்ளி கட்டிட பராமரிப்பிற்கு பங்களிப்பு வழங்கிய திரு வி ராமையா ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தது, செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். செல்வராஜ் ஐயா, அவங்க பையன் யார் வந்திருக்காங்க? அவங்களுடைய சகோதரரா? குருந்தன், குருந்தனா? அவங்க சகோதரன் வரலையா? சரி சரி. அடுத்ததாக, எங்க ஓட்டு கட்டட பராமரிப்பு வேலையிலே முழு மூச்சாக கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய வேலையாட்களை அமைத்து கொடுப்பதிலிருந்து அத்தனை வேலைகளையும் மிகவும் பொறுப்போடு கவனித்து கொண்ட திரு வே முருகன் அவர்களை பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். அதே போன்று இந்த ஓட்டு கட்டட பராமரிப்பிற்கு முழு மூச்சாக உழைத்தவர்கள் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அவர்களையும் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். இவர்களும் அந்த 3 மாத காலமாக முழு மூச்சாக முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள்.
பராமரிப்பு வேலை தொடங்கிய நாள் முதற்கொண்டு அந்த வேலைகள் நிறைவுபடுகிற நாள் வரை மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள். அதை போன்று பள்ளியின் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் உற்சாகத்துடன் வந்து உதவி செய்யக்கூடிய திரு வேலாயுதம் அவர்களை பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறோம். அடுத்தது ஓட்டுக்கிட பராமரிப்பிற்கு பங்களிப்பு கொடுத்து வருகிற முத்துராஜ் அவர்கள் பேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை ஸ்போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அடுத்தது திரு மங்களராஜ் அவர்கள் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மங்களராஜ் வந்திருக்காங்களா? பெரியவங்க யாரு இல்லையா? இளையராஜா அவங்க இல்லையா? அடுத்ததாக திரு கி மங்களராஜ் அவர்களும் பள்ளிக்கு நன்கொடை கொடுத்து வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இன்று தற்போது விழாவிற்கு வரவில்லை என்று அறிகிறோம். அடுத்ததாக லே இன்பராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அடுத்தது திரு தி சுப்பையா ஐயா அவர்கள். அவர்களும் 2007 முதல் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தவர்கள். அவர்கள் தற்போது உடல்நல குறைவின் காரணமாக இருப்பதால் அவர்களுடைய மகன் திரு சுபாஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இப்போது திரு சுபாஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். அடுத்தது மகேந்திரன் அவர்களை பள்ளியின் சார்பாக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். நமது பள்ளியின் ஓட்டு கட்டிட பராமரிப்பிற்கு 3 காலமாக பணிகள் ஆரம்பித்த நாள் முதல் பணிகள் நிறைவடைகிற நாள் வரை அயராது உழைத்த திரு முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றோம். ஓட்டு கட்டிட பராமரிப்புக்கு பணம் கம்புகள் கொடுத்து உதவி செய்தார்கள். அது மட்டுமல்ல தினந்தோறும் அவர்களுடைய நேரத்தையும் பள்ளிக்காக வழங்கினார்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகள். அடுத்தது து மகேந்திரன் அவர்களின் துணைவியார் ஜெகமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அடுத்து சு ஜான்ஸ் முருகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். அவர்களின் சார்பாக அவர்களின் துணைவியார் ராதிகா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். அடுத்து திரு சே பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். அவர்களுக்கும் பொன்னாடை சேவை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். சே பாஸ்கரன் அவர்கள் அவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். திரு க சுந்தர் அவர்களை பள்ளியின் சார்பாக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். க சுந்தர். அடுத்தது ஜே சுரேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். சுரேஷ் அவர்களின் சார்பாக அவர்களின் உறவினர் திரு ரவி அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். கண்ணன் அவர்களை பள்ளியின் சார்பாக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். திரு கண்ணன் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். சுந்தர் அவர்களின் துணைவியார் திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். ஆமோஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். ஆமோஸ் வந்திருக்காங்களா? ஆமோஸ் அவர்களின் துணைவியார் குளோரி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திரு ஆமோஸ் அவர்கள் நமது பள்ளி ஓட்டு கட்டிடத்திற்கு பங்களிப்பு வழங்கியது மட்டுமல்லாமல் எப்போதெல்லாம் எலக்ட்ரிக்கல் வேலை தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஓடோடி
வந்து உதவி செய்கிறவர்கள். அவர்கள் படிக்க காலை 9 மணிக்கு சென்றாலும் அதற்கு முன்பதாகவே வந்து பள்ளியில் உள்ள தேவைகளை உடனடியாக கவனித்து கொடுப்பவர்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு ஊசி காட்டான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது. திரு சி ஊசி காட்டான் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். போட்டு கட்டிட பராமரிப்பிற்கு பங்களித்து அளித்த சி ஊசி காட்டான் அவர்கள் மேடைக்கு வர இருக்கிறார்கள். திரு அதைத் தொடர்ந்து திரு முருகன் முருகன் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முருகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அவங்க சகோதரரா? அவர்கள் குடும்பத்தின் சார்பாக திரு முருகன் அவர்களின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக திரு ச மாடசாமி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திரு ச மாடசாமி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்களுடைய துணைவியார் சந்திரா, சந்திராவை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ச மணிராஜா அவர்கள், மணிஜராஜா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்களுடைய துணைவியார் பேரு மா கிருஷ்ணமா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மா கிருஷ்ணமா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஓட்டு கட்டிட பராமரிப்புக்கு பங்களிப்பு அளித்து வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, ஓட்டு கட்டிடத்திற்கு பணியாளர்கள் வேலை செய்யும் போது முழு உள்ளத்தோடு வந்து அவர்களுக்கு சமைத்து கொடுத்து அவர்களுக்கு மதிய உணவுகளை தயார் பண்ணுவதற்கு திருமதி மா கிருஷ்ணமார் அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு அந்த செயலில் ஈடுபட்டார்கள். அதனால் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றடைப்பிலே சிமெண்ட் கடை வைத்திருக்கக்கூடிய திரு மு மாடசாமி அவர்கள் நமது பள்ளியின் ஓட்டு கட்டிட பராமரிப்பிற்கு பங்களிப்பு அளித்ததோடு சிமெண்ட் மூட்டையும் நன்கொடையாக வழங்கினார்கள். அன்னார் வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் கடையில் உள்ள நிர்வாக வேலையின் காரணமாக அவர்கள் கடந்து நம்ம விட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். இப்போது அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு பொன்னாடை ஓர்த்தி சிறப்பிக்கிறோம். விவேக் பாண்டியன் அவர்களை பள்ளியின் சார்பாக மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். விவேக் பாண்டியன், விவேக் பாண்டியன் அவர்கள் பாண்டியனின் தந்தை திரு ராமையா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறோம். திரு கி இளையராஜா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இளையராஜா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இளையராஜா அவர்களின் துணைவியார் இருக்கிறார்களா? இளையராஜா அவர்களின் துணைவியார் திருமதி மாலாமதி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்தது, கடந்த மே மாதத்திலே நமது பள்ளி வளாகத்திலே முழுவதுமாக முட்புதல்கள் அடைந்து கிடந்தது. அதை தன்னார்வமாக வந்து திரு நாங்குநேரி தீயணைப்பு துறையிலே பணியாற்றக்கூடிய உ சுரேஷ்குமார் அவர்களும் திரு வே சங்கர் அவர்களும் இணைந்து தன்னார்வத்தோடு நமது பள்ளிக்கு உதவி செய்தார்கள். அது மட்டுமல்ல, தற்போது கூட நமது பள்ளியிலே தோட்டம் அமைப்பதற்கு வாழை மரங்கள் நட்டு காய்கறி செடிகளை நட்டு அவ்வப்போது வந்து ஆர்வத்தோடு அந்த பணியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திரு சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திரு சங்கர் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். திரு சங்கர் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். பொறியியல் பட்டதாரியான மாலை நேரங்களிலே 9:10 படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அவற்றை நிவர்த்தி செய்து கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாலை நேரத்திலே மாணவர்களுக்கு சிலம்ப பயிற்சியும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது, ஓட்டு கட்டிட பராமரிப்பிற்கு எந்த பிரதிபலன்
எதனையும் பார்க்காமல் உடல் உழைப்பை கொடுத்து உதவி செய்தவர்கள் திரு சதாம் ஹுசேன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திரு சதாம் ஹுசேன் அவர்கள், திரு சதாம் ஹுசேன் அவர்களின் தந்தை திரு ராமையா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். திரு கு விஷ்ணு விக்னேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு எம் மகேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய முன்னாள் மாணவர் மகேஷ் அவனை மகேஷின் சார்பாக அவருடைய தாயார் கிருஷ்ணபெருமாள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். என்னுடைய முன்னாள் மாணவர் திரு சூரியகுமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். திரு சூரியகுமார் அவர், திரு சூரியகுமார் சார்பாக அவர்களின் தந்தை திரு அந்தனிராஜ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றோம். அபிராம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணா பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்பட இருக்கிறார்கள். திரு சுபாஷ் கண்ணன் அவர்களை ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திரு சுபாஷ் கண்ணன் அவர்கள் அடுத்ததாக ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து சதீஷ் அவர்கள், அதைத் தொடர்ந்து சண்முக சுந்தரி மூர்த்தி அவர்கள். திரு சுபாஷ் கண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். திரு சதீஷ் முன்னாள் மாணவன் சதீஷை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பள்ளியினுடைய ஓட்டு கட்டிடத்தின் மேற்பகுதியிலே பாந்து போட்டிருக்கிறது, அது மேலே ஏறி தண்ணீர் தெளித்து உதவி செய்வார்கள். அடுத்தது திரு சண்முக சுந்தரமூர்த்தி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அன்னார் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். திருவி சயின் ராஜதுரை அவர்களை பள்ளியின் சார்பாக மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சயின் ராஜதுரை. அடுத்ததாக ராஜ்குமார் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேச்சுத்துறை ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சதீஷ் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார். ராஜ்குமார் அவர்களை பள்ளியின் சார்பாக மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்பட இருக்கிறார்கள். திரு பேச்சுத்துறை, திருமூ பேச்சுத்துறை முன்னாள் மாணவன் திருமூன் பேச்சுத்துறை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். பேச்சுத்துறையின் சார்பாக ஐயா அவர்கள் பற்றி அவர்கள் பேச்சுத்துறையுடன் வழங்குவார்கள். அடுத்தது நமது பள்ளியினுடைய மாணவர்களுக்கான குடிநீர் பாத்திரம் பழுதான நிலையில் இருந்தபோது அதை திங்களிங்கோர் கொடுத்து அதனை நல்லி வைத்து அதை புதுப்பித்து கொடுத்த திரு குணசேகரன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அடுத்தது இணையதள மாத கட்டணம் செலுத்துவதற்காக பங்களிப்புகளை வழங்கியவர்கள் வி மகேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். வி மகேஷ் அவர்களின் துணைவியார் வந்திருக்கிறார்களா? திரு மகேஷ் அவர்களின் தாயார். அடுத்ததாக பி பால்துரை அவர்கள், பி பால்துரை அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பால்துரை அவர்களின் மனைவி. அடுத்ததாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு காரியத்திலும் அள்ளும் பகலுமாக கிட்டத்தட்ட 15 நாட்களாக அயராது உழைத்த விழா குழுவினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். திரு ஆ செல்லப்பாண்டி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்களுடைய பணிகளின் மத்தியில் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகட்டும், மாவட்ட திட்ட இயக்குனர் ஆகட்டும், கல்வி அதிகாரிகள் ஆகட்டும், அனைவரையும் நேரில் சென்று அழைத்து இந்த விழாவிற்கு சிறோடு சிறப்போடு நடத்துவதற்கு முழு முயற்சி மேற்கொண்ட திரு செல்லப்பாண்டி அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக அவர்களோடு உறுதுணையாக இருந்த மு ரவிசங்கர் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சு அந்தருராஜ் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம்.
கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கோவிந்தராஜ், கோவிந்தராஜ் அவர்களின் துணைவியார் வந்திருக்கிறாங்களா? அடுத்ததாக திரு மாரி முத்துசெல்வன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மாரி முத்துசெல்வன் பந்தல் அமைப்பாளர். மாரி முத்துசெல்வன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மாரி முத்துசெல்வன் வந்து கொண்டிருக்கிறார், சற்று நேரம் காத்திருப்போம். மாரி முத்து அவர்களுக்கு நாம் கைகளை சிறப்பு செய்வோம். அடுத்ததாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த போடியம் மற்றும் பலூன் அலங்காரங்களை செய்து கொடுத்த திரு மகேந்திரன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கடந்த ஆண்டு விழாவிலே நாம் கடைசி நேரத்தில் இந்த போடியத்திற்கு ஏற்பாடு செய்ய நினைத்தோம், ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த விழாவிலே இந்த போடியத்தை அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்தது கோவிட் விடுமுறையில் பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்கள் மற்றும் அலங்கார செடிகளை ஆர்வமுடன் பராமரிப்பதில் ஈடுபட்ட மாணவன் கு கார்த்திக் அவர்களை கார்த்திகை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். கார்த்திகின் தாயார் தந்தை யாராவது இருந்தால் கார்த்திகின் சார்பாக மேடைக்கு வந்து பெற்றுக் கொள்ளலாம். இருக்கிறானா கார்த்திக்? அடுத்தது கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக நமது பள்ளி வளாகத்திலே மரம் நடு விழாவை மரியாதைக்குரிய பூலம் மாவட்ட பூலம் ஊராட்சி தலைவர் அவர்கள் தலைவி அவர்களும் மூன்றடுப்பு கூட்டுறவு சங்க தலைவர் முத்துராஜ் அவர்களும் இணைந்து பள்ளியிலே மரம் நடு விழா வைத்தார்கள். அதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த திரு கணேசன் அவர்களை பள்ளியின் சார்பாக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திரு கோவிந்தராஜ் சார்பாக அவர்களுடைய மகள் தேரணுமா அபிநயாவுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அடுத்ததாக கோவிட் விடுமுறையில் செடிகளை பராமரித்து உதவிய சிவா முன்னாள் மாணவனை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். முன்னாள் மாணவன் சிவா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். இவர்கள் விடுமுறை காலத்தில் அவ்வப்போது வந்து இந்த அலங்கார செடிகளை நடுவதற்கு உதவி செய்தார்கள். கோவிட் விடுமுறையில் மாணவர்கள் இன்றி பள்ளி இயங்கி வந்தது. அப்போது தினந்தோறும் பள்ளியிலே உள்ள அலங்கார செடிகளை பராமரிப்பதில் உதவி செய்த இரண்டு மாணவிகள் மாலினி மற்றும் ஸ்ரேதா அவர்கள் இருவரையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். மாலினி ஸ்ரேதா இருவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் வெளியூரில் விடுதியிலே தங்கி படித்துக் கொண்டிருப்பார்கள் என நினைக்கிறேன். எனவே அவர்கள் சார்பாக அவர்களின் தாயார் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாலினி அவர்களின் தாயார் மாதாமதி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அதேபோன்று ஸ்ரேதா அவர்களின் தாயார் கலைச்செல்வி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். திருமதி மாதாமதி அவர்கள் மேடைக்கு வரும்படி மாலினியின் சகோதரன் மாதேசுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறோம். இந்த மாலினி ஸ்ரேதா இருவரும் தினந்தோறும் இந்த பணியில் ஈடுபட்டவர்கள், அதனாலே அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. நமது ஓட்டுக்கட்டிட பராமரிப்புக்கு ஓடுகள் கொடுத்து உதவிய திரு மாடசாமி அவர்களின் துணைவியார் சந்திரா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். திரு சந்திரா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். கூப்பிட்டோம்
கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். கிருஷ்ணமால், கிருஷ்ணமால் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். கிருஷ்ணமால் அவர்களும் அந்த ஓட்டுக்கிட்ட பராமரிப்பின் போது மதிய வேலையாட்களுக்கு மதிய உணவு சமைத்து கொடுத்து உதவி செய்தமைக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அடுத்தது நமது பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு மாலை நேரத்திலே நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் மூலமாக இல்லம் தேடி கல்வி என்ற அமைப்பு உள்ளது. அந்த இல்லம் தேடி கல்வியிலே தன்னார்வலராக பணிபுரியக்கூடிய திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். திரு டெய்சி ராணி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இல்லம் தேடி தன்னார்வலர் டெய்சி ராணி ஆர்வகுக்கணி இரண்டு இருவரும் வேகமாக வேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். எமது பள்ளியிலே பிளம்பிங் சம்பந்தமாக வேலைகள் மற்றும் டிவி டிவிடி இதில் எந்த பழுது ஏற்பட்டாலும் கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர் திரு கணபதி அவர்கள். மூண்டழைப்பு கிராமத்தை சேர்ந்த திரு கணபதி அவர்கள். கணபதி அவர்கள் வந்திருக்கிறாங்களா? திரு கணபதி அவர்கள் இன்று அவர்களுடைய சொந்த வேலையின் காரணமாக தவிர்க்க முடியாத காரணத்தால இன்று நம்மிடையே வர இயலவில்லை. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நமது பள்ளியிலே பெற்றோர் ஆசிரியர் கழக ஆசிரியராக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஜீவா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அவர்களுக்கு எங்கள் சார்பாக ஒரு அன்பு பரிசையும் வழங்குகிறோம். பூலம் ஊராட்சியின் பிளம்பர் திரு சுப்பையா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். இந்த விழாவை ஏற்படுத்துவதற்கு விழா குழுவில் மிகவும் மூத்த ஒரு நபர், மூத்த உறுப்பினர் திரு சண்முகவேல் சாமி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அடுத்ததாக எங்க பள்ளியின் சத்துணவு சமையலர் சுசிலா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். சுசிலா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக சுகாதார பணியாளர் அமுதா அவர்கள் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அமுதா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். சுசிலா, திருமதி அமுதா அவர்கள் பெண்ணாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். சமையலர் சுசிலா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். சமையலர் சுசிலா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தூய்மை காவலர் நமது பள்ளியில அவ்வப்போது வந்து உதவி செய்யக்கூடிய தூய்மை காவலர்கள் மூன்று பேர் வந்திருக்கிறாங்களா? தூய்மை காவலர்கள் பள்ளியில பணி திருமதி பார்வதியோடு பணியாற்றக்கூடிய இரண்டு நபர்கள். அடுத்தது எங்கள் பள்ளிக்கு என்ன தேவை என்றாலும் நான் உடனே அணுகக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் நமது பூலம் ஊராட்சி மன்ற தலைவி அவர்களும் கூட்டுறவு முன்னெடுப்பு கூட்டுறவு சங்க தலைவர் முத்துராஜ் அவர்களும். அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பொன்னாட போர்த்தி சிறப்பு செய்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவி திருமதி முத்துசெல்வி அவர்கள் பொன்னாட போர்த்தி. மூன்றடைப்பு கூட்டுறவு சங்க தலைவர் திரு முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். நமது பள்ளி வளாகத்திலே உள்ள அனைத்து மரங்களையும் ஆரம்ப காலத்திலே வைத்து உதவிய திரு ஆர் கணேசன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எம் பள்ளி மாணவர்கள் சிலம்பக் கலையிலே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்க வருகிறார்கள். ஆமா, நிறைவு நிகழ்ச்சியாக சற்று நேரம் பொறுத்திருப்போம். இந்த
நிகழ்வுக்கு பின்னதாக நந்தியரை நந்தியரைக்கு அடுத்து தேசிய கீதம், அதை தொடர்ந்து அனைவருக்கும் மதிய உணவு ஆயத்தமாக இருக்கிறது. எனவே அனைவரும் சற்று நேரம் பொறுமையாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அரசு இன்னும் மேன்மேலும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளி மாணவிகளையும் முன்னாள் மாணவர்களையும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம். மேல்மேலும் பல சாதனை விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றியை ஆற்ற இருக்கிறார்கள் எம் பள்ளியின் உதவி ஆசிரியை திருமதி மா கனகா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இந்த விழா இனிதே நடைபெற அரியதொரு வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தன் ஒட்டுமொத்த வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு விஷ்ணு ஐயா அவர்களுக்கும், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு ரூபி மனோகரன் ஐயா அவர்களுக்கும், நாங்குநேரி திமுக மாவட்ட செயலாளர் ரா ஆவுடையப்பன் ஐயா அவர்களுக்கும், உயர் மாவட்ட திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை உயர் திரு சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய வள்ளியூர் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி லீ ரஜினி அம்மா அவர்களுக்கும், நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலர்கள் திருமதி செபஸ்தியாயி அம்மாள் திரு மு மணிமாறன் ஐயா அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்குநேரி வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ப கிஷோர் ஐயா அவர்களுக்கும், நாங்குநேரி திமுக மாவட்ட செயலாளர் திரு ரா ஆவுடையப்பன் ஐயா அவர்களுக்கும், மருதகுளம் ஆர்சி அரசு மேல்நிலைப்பள்ளி திரு ரா ஜே பொன்னையா ஐயா அவர்களுக்கும், நாங்குநேரி வட்டார மலமைய மேற்பார்வையாளர் திருமதி புஷ்பலதா அம்மா அவர்களுக்கும், நாங்குநேரி ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி பா செல்வி சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதழாளர் எழுத்தாளர் திரு ஐகோ ஐயா அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு அழைப்பாளர்களாக இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த திருக்குறுங்குடி மண்டல இயக்குனர் திரு இ முருகனையா அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் லயன் பொன் திருமலை முருகனையா அவர்களுக்கும், பூலம் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி மு முத்துசெல்வி அம்மா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு உ சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றடைப்பு கூட்டுறவு சங்க தலைவர் திரு மு முத்துராஜ் ஐயா அவர்களுக்கும், நாங்குநேரி ஐடி கே ஒருங்கிணைப்பாளர் திரு ரா பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், நாங்குநேரி திமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஆர் எஸ் சுடலைக்கன் ஐயா அவர்களுக்கும், நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் திரு ரா இசக்கி பாண்டி அவர்களுக்கும், திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு தா ஜெயக்குமார் அவர்களுக்கும், தோட்டாக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு அப்பாத்துறை ஐயா அவர்களுக்கும், திருக்குறுங்குடி சிடிஓ எஸ்எஸ்டி திரு லு ஆண்டனி தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வந்தோரை வரவேற்கும் விதமாக வரவேற்பை ஆற்றிய என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி ஒளியை அமைத்துக் கொடுத்த நல்லோர்க்கும் பந்தல் மேடை அலங்காரம் அமைத்துக் கொடுத்த நல்லோர்க்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி நிரலை தொகுத்து கொடுத்த என் பள்ளியின் எஸ்எம்சி தலைவி புவனேஸ்வரி அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடனமாடிய மாணவிகள் அதற்கு உறுதுணையாக இருந்த பிடிஏ ஆசிரியை ஐடி கே ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை என் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர் பெரியவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை என் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எவரேனும் மறந்திருந்தால் பொறுத்தருள்க, எவரேனும் மறந்திருந்தால் பொறுத்தருள்க. நன்றி கூற எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய கீதம் பாடுவதற்காக அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஜனகன அதிநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராத்தா திராவிட உத்கல பங்கா விந்தயிமாச்சல யமுனா கங்கா உத்தல ஜலதிதரங்கா தவசுபநாமே ஜாகே தவசுப ஆசிசமாகே காகே தவ ஜய காதா ஜனகன மங்கள தாயக ஜயஹே பாரத பாக்ய விதாதா ஜயகே 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 ஜய 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 ஜயஹே. வாகுளம் வாகைக்குளம் வாகைக்குளம் பள்ளியில் சிறந்த பள்ளியாக வழங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஊர் மக்கள் எல்லோருக்கும் நல்ல பெருமையாகவும் இருக்கிறது. டீச்சரும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒத்துழைப்பாக செய்தாங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊருக்கு எங்கள் அம்மா அந்த மாதிரி எங்கள் ஊர் நல்ல பிள்ளைகளாம் நல்ல கல்வி நல்ல நல்ல இதாக இருக்குது. படிப்பறிவு எல்லாமே நல்ல முதல் இதுதான். எங்கள் ஊர் பெருமையாக பள்ளிக்கூடம் இந்த அம்மாவை வச்சு தான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் நல்ல பிள்ளைகள்லாம் நல்ல இதாக படித்து நல்ல மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கு. என் பேரன் கூட மதுரத்தில் ஆறாம் கிளாஸில் ஃபஸ்ட்டில் அங்கே படித்தவன் தான். இது வந்து இப்போது வாகைக்குளம் கூலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இந்த தொடக்கப்பள்ளியில் இப்போ மாஸ்டர் இருக்கிறவங்க நல்லா படித்து கொடுத்தது நல்ல ஒரு முன்னேற்றம். பிள்ளைகளை நல்ல ஒரு கோச்சிங்கெல்லாம் கொடுத்து முன்னேற்றாங்க. இங்கே இருந்து படித்துட்டு பாளையங்கோட்டை வயசு எந்த ஸ்கூலுக்கு போனாலும் எங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்போ அங்கே உள்ள டீச்சர்ஸு நீங்கள் எந்த ஸ்கூலில் படிப்பீங்க எங்கே படிப்பீங்க அப்படிங்கிற விசாரிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு கல்லும் பகலுமா இந்த அம்மா ரொம்ப முயற்சி எடுத்து பிள்ளைகளை இங்கிலீஷ் கோச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விதமான ஒரு கோச்சிங் கொடுத்து நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷெல்லாம் நல்லா கொண்டு வர்றாங்க வந்தாங்க. இப்பொழுதும் அவங்களோட விடா முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. இவங்க வந்து இந்த ஊருக்கு ஒரு கிராமப்புறத்தில் இப்படிப்பட்ட ஒரு டீச்சர்ஸ்லாம் வேலை செஞ்சாங்கன்னா கிராமப்புறத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அவங்களோட சேவையை வந்து ரொம்ப பாராட்டணும். அந்த வகையில் அவங்க வந்து இந்த ஊரை பொறுத்த மட்டும் அவங்க இந்த ஊருக்கு கிடைக்க ஒரு கிஃப்டாகவே இருக்குது. இங்கே படித்திருந்த பிள்ளைகள் இன்னும் மென்மேலும் படிக்கிறதுக்கு அவங்களோட ஒரு ஒத்துழைப்பும் ரொம்ப நல்லா இருக்கும்.